Hello parents, in the video la nama genotropin injection use pandrathu patti paakaporum. Unga kaiyila inda rendu injection la onnu irukum. Idu 5.3 mg injection. Adutha 12 mg injection. Rendu injection ku mixing process same da. Nama 12 mg injection ah eduthukalam. Inda video full ah paarenga, ungalku complete understanding kedaikum. இப்போ இந்த ஒயிட் கலர் கேப்பை இழுத்து ஓப்பன் பண்ணுங்கள். அப்புறம் நீடில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்போவும் நீடில் ஃபிக்ஸ் பண்ணுறது தான். நீடில் ஃபிக்ஸ் பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி சுற்றுங்க, நல்லா ஃபிக்ஸ் ஆகுற மாதிரி கடைசி வரைக்கும் சுற்றுங்க. இந்த கேட்ரிஜில் மேலே மெடிசன் பவுடராக இருக்கும், கீழே லிக்விட் இருக்கும். இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிட்டால் மெடிசன் ரெடி ஆகிடும். அதுக்கு இங்கே கேட்ரிஜ் தொடங்குகிற இடத்துல ஏன்னு இங்கிலீஷ் எழுத்து இருக்கும், அதுக்கு மேலே பின்னு இருக்கும், அதுக்கும் மேலே சின்னு இருக்கும். ஃபஸ்ட்டு ஏலிருந்து பிக்கு கொண்டு வரணும். அதுக்கு இன்ஜெக்ஷனை செங்குத்தாக பிடிங்க. இடது கையால் கீழே இருக்கிற ஒயிட் ஏரியாவில் பிடிச்சுக்கோங்க. வலது கையால் இப்படி சுற்றுங்க. கிளாக் வைஸாக, அதாவது போட்டில் மூடிய க்ளோஸ் பண்ணுற மாதிரி சுற்றுங்க. மேலே இருந்த பி எழுத்து ரொட்டேட் ஆகி கீழே ஏ இருந்த இடத்துக்கு வர்ற வரைக்கும் சுற்றுங்க. இப்போ மெடிசனும் லிக்விடும் மிக்ஸ் ஆகிறத பார்க்கலாம். டிக்குன்னு ஒரு சத்தம் கேட்கும். பியும் ஏ இருந்த இடத்துக்கு வந்துடும். கவனமாக பாருங்கள், ஏ இருந்த நாச் ஏரியாவில் பி வந்துருச்சு. மேலே மெடிசன் மிக்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் கொஞ்சம் மெடிசன் மட்டும் பவுடர் மாதிரி திட்டு திட்டாக மிதக்கும். ஸோ நாம் அதை கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு இந்த மாதிரி டில்ட் பண்ணுங்கள். ஜென்டிலாக பண்ணணும், ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடாது. 10-15 தடவை இப்படி பண்ணுங்கள். இப்போ கம்ப்ளீட்டாக மெடிசன் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த நீடில் கவரை எடுத்துருங்க. ஒயிட் கவரை மட்டும் எடுங்க, க்ரீன் அப்படியே இருக்கட்டும். இப்போ பீலேருந்து சீக்கு போகணும். ஏன்னா கேட்ரிஜில் மெடிசனுக்கு மேலே கொஞ்சம் கேப் இருக்கும், அதில் ஏர் இருக்கும். அந்த ஏரை ரிமூவ் பண்ணணும். முன்ன மாதிரி செங்குத்தாக பிடிச்சு வலது கையால் சுற்றுங்க. இப்போ நாச்சில் சி வந்துடும். டிக் சவுண்டு கேட்டு கன்ஃபார்ம் பண்ணலாம். மேலே பாருங்கள், ஏர் எல்லாம் வெளியே வந்துருச்சு. மேலே நீடில் ஏரியாவில் ஏர் பபிள்ஸும் எக்ஸ்ட்ரா மெடிசனும் வந்திருக்கும். இப்போ மிக்சிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம டோஸ் செட் பண்ணலாம். 5.3 mg, 12 mg ரெண்டு பெண்ணுக்கும் சேம் ப்ராசஸ் தான். மெஷர்மெண்ட் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது 5.3 mg பெண்ணில் 0.05 இன்க்ரீஸ் பண்ணலாம். 12 mg பெண்ணில் 0.15 இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போது 12 mg பெண் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் டெய்லி டோஸ் 1.2 mg வச்சுக்கோங்க. அதை செட் பண்ணுறது பற்றி பார்க்கலாம். இங்கே பிளாக் ரிங் இருக்கும், பக்கத்தில் கிரே கலர் ரிங் இருக்கும். இந்த பிளாக் ரிங் தான் ஒன் டைம் டோஸ் செட் பண்ணுற ரிங்கு. இந்த ரிங்கை இன்ஜெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுற அன்னைக்கு மட்டும் செட் பண்ணால் போதும், மீதி நாள் தொட வேண்டாம். அதாவது மீதி எல்லா நாளுக்கும் சேம் டோஸ் தான். இப்படி இந்த பிளாக் ரிங்கை ரொட்டேட் பண்ணணும். கவனமாக பண்ணுங்கள். பிளாக் ரிங்கை ரொட்டேட் பண்ணும்போது கிரே ரிங்கில் டச் ஆகக்கூடாது. இப்போ 1.2 mg செட் பண்ணிட்டோம். இந்த டோஸ் உங்களுக்கு 10 நாளைக்கு வரும். அப்போ டோட்டலாக 12 mg பென் ஓவர் ஆகிடும். ஸோ நீங்கள் 10 டேஸ்க்கு இந்த பிளாக் ரிங்கை தொட வேண்டாம். இப்போ இன்ஜெக்ஷன் லோட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். இந்த கிரே டயில ரொட்டேட் பண்ணணும். கடைசி வர ரொட்டேட் பண்ணுங்கள். இப்போ 1.2 ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும். நம்ம பிளாக் ரிங்கில் என்ன டோஸ் செட் பண்ணமோ அதே டோஸில் ஸ்டாப் ஆகிடும். இப்போ இன்ஜெக்ஷன் லோட் பண்ணிட்டோம். உங்கள் சைல்டுக்கு எப்படி இன்ஜெக்ஷன் பண்ணணும்னு பாருங்கள். இந்த பொம்மையை உங்கள் சைல்டாக நினச்சிக்கோங்க. தொடைப்பகுதி அல்லது தொப்புள் பகுதியில் இன்ஜெக்ட் பண்ணலாம். தொடைப்பகுதியில் பண்ணுறது பற்றி சொல்லித்தரேன்.
இந்த மாதிரி கிரே டயலுக்கு மேலே உங்கள் பெருவிரல் வர்ற மாதிரி பிடிச்சிக்கோங்க. இன்னொரு கையில் கொஞ்சமாக தொடைப்பகுதியில் உள்ள ஸ்கின்னை பிஞ்ச் பண்ணணும். இப்போது ஃபேட் மசில் மேலே வரும், அப்போ இன்ஜெக்ஷன் எல்லாம் உள்ளே இறங்கும், ப்ளஸ் பெயினும் கம்மியாக இருக்கும். இப்போது இன்ஜெக்ஷனை அப்படியே ஸ்கின்னில் இன்செர்ட் பண்ணுங்கள். மேலே கிரே டயில் இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ மெடிசன் உள்ளே இறங்கிட்டு இருக்கும், கிரே டயில் சுற்றி கீழே வரும், அப்படியே வச்சுக்கோங்க. 1-10 வரை எண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இந்த மாதிரி 10 கவுண்ட் பண்ணிவிட்டு இப்படி மெதுவாக வெளியே இன்ஜெக்ஷனை எடுத்துருங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டு இன்ஜெக்ஷன் பண்ணிட்டோம். மேலே இருக்கிற கிரே டயில பாருங்கள், நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது சுற்றி கீழே வந்திருக்கும், 0க்கு வந்திருக்கும். கீழே இருக்கிற பிளாக் ரிங்கில் நம்ம ஏற்கனவே செட் பண்ண 1.2 mg அப்படியே இருக்கும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நீடில் ரிவர்ஸில் சுற்றி வெளியே எடுத்துடலாம். இந்த கேப்பை வச்சு அடைச்சிடலாம். இன்ஜெக்ஷன் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. இனி நாளைக்கு என்ன பண்ணுவீங்க? நாளைக்கு நீடல் இன்சர்ட் பண்ணணும். இந்த கிரே டயில ரொட்டேட் பண்ணி லோட் பண்ணணும். பிளாக் ரிங் தொடக்கூடாது. இப்போ இன்ஜெக்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டே மட்டும்தான் மிக்சிங், டோஸ் செட்டிங் எல்லாம் பண்ணணும். மீதி எல்லா நாளும் நீடில் ஃபிக்ஸ் பண்ணுறதும் கிரே டயில லோட் பண்ணி இன்ஜெக்ட் பண்ணுறதும் தான். இன்ஜெக்ஷன் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி இன்ஜெக்ட் பண்ணுங்கள். உங்கள் டெய்லி டோஸ் 1.2 mg இந்த இன்ஜெக்ஷன் 10 days வரும். ஸோ ஃபர்ஸ்ட் டே மட்டும் டோஸ் செட் பண்ணியிருப்பீங்க, கிரே டயில லோட் பண்ணி இன்ஜெக்ட் பண்ணியிருப்பீங்க. மீதி எல்லா நாளும் கிரே டயில் மட்டும் லோட் பண்ணி இன்ஜெக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.